யூகேஜ் மழலை செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வகுப்பு. ஸோ தமிழ் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொற்கள். ஸோ ஏற்கனவே நம்ம காவரிசை சொற்கள், ஞாவரிசை சொற்கள், டாவரிசை சொற்கள், ஞாவரிசை சொற்கள், டாவரிசை சொற்களும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாவரிசை சொற்கள். ஸோ ஞாவரிசை சொற்களில் இஞ்சி, இ இஞ்சி, இஞ்சி, க இஞ்சி, கஞ்சி, ஊ இஞ்ச இல், ஊஞ்சல், ம இஞ்ச இல், மஞ்சள், ஞானம், ஞானம், ஞா இரு, ஞாயிறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது டாவரிசை சொற்கள். டாவரிசை சொற்களில் படகு, படகு, படி, படி, மடி, மடி, கூடு, கூடு, படையும், படம், பயிட்டையும், பட்டம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாவரிசை சொற்கள். ஸோ நாவரிசை சொற்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அணில். அணில், அணில் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த அணிலுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அணில் வந்து நல்லது தான் செய்யும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை பார்ப்போமா? ஓகே. ஸோ ஓல்டன் டேஸ் ஃபைட்டு வந்துச்சு. ஸோ ராவணனை, ராவணன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய அரக்கன். ஸோ ராவணனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் நம்ம ராம அவதாரம். ஸோ ராமர் அப்படின்ற ஒரு அவதாரத்தில் தான் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து ராவணனை வந்து கில் பண்ணார். ஸோ கொன்னுட்டாங்க. ஸோ அந்த இதை படிக்கக்கூடியது தான் நம்ம ராம அவதாரம். ஸோ அந்த சமயத்தில், இந்த ராமாயணம் நடந்துகிட்ருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா, ராவணன் வந்து ஸோ நம்ம ராமாகாடை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீதா, ஸோ ராமரோட ஒய்ஃபோட நேம் வந்து சீதா. ஸோ அந்த சீதா தேவியை வந்து கடத்திக்கிட்டு போயிடுவார். ஸோ கொண்டுட்டு போயிட்டு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போய் இலங்கையில் இருக்கக்கூடிய அசோக வனத்தில் கொண்டுட்டு போய் வச்சுக்குவாங்க. ஸோ வச்சுருவார். ஸோ அதை வந்து எங்கடா சீதாதேவியை காணா அப்படின்னு சொல்லி ராமரும் லக்ஷ்மணனும் தேடிட்டு போகிறப்ப, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வரும்பா யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடிட்டு போவாங்க. ஸோ அப்போ ராமருக்கு வந்து ராமாகாடுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னா அனுமன், சுக்ரீவன், ஜம்பவான் அப்படின்னு த்ரீ மெம்பர்ஸ் வந்து இந்த சீதாதேவியை மீட்டு கொண்டுட்டு வரணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அனுமன், சுக்ரீவன், ஜம்பவான். ஸோ இவங்க மூணு பேரும் ராமாகாடுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்போ அனுமன் போய் அனுமன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராமரும் வந்து ராமாகாடு சீதையை தேடி போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம இலங்கையை தாண்டணும் அப்படின்னா இலங்கைக்கு இடையில் பார்த்தா பெரிய கடல் இருக்குது, நீர் இருக்குது. இதை எப்படி நம்ம தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, ஸோ அவருக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஸோ வானரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட படைகள், ஸோ சுக்ரீவன் இருக்கார் இல்லையா, அவரோட படைகள் பார்த்திங்க அப்படின்னாக்க அதை தான் வானரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாரும் சரி, இதில் வந்து நம்ம பாலத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த வானரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப பலம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ அவங்க போய் நிறைய கல் எல்லாத்தையும் தூக்கி, பாறை அதெல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு வந்து, ஸோ ஒரு கடலுக்கு நடுப்புற வந்து ஒரு பாலத்தை கட்டி நம்ம அதில் போய் எப்படியாவது நம்மளோட சீதாதேவியை மீட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க.
ஸோ அவங்க மட்டும் இல்லை, மற்ற அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஸோ விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். ஏன்னா இவர் ஒரு காடு இல்லையா, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஸோ இலங்கைக்கு ஒரு பாலத்தை உருவாக்குறாங்க அந்த கடல் நடுவில். ஸோ அதை தான் இப்போ ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய கல் மண் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன அணில் என்ன பண்ணிருச்சு, ஐயோ எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளும் போய் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு அதால் முடிஞ்ச சின்ன 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 ஸ்டோனெல்லாம் எடுத்து எடுத்து கொண்டுட்டு போய் இந்த பெரிய பெரிய கல் வச்சாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இடையில 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 போட்டு போட்டுட்டு வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கடல் அந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலில் படுத்துருச்சு, அந்த பீச் பக்கத்தில் படுத்துருச்சு. படுத்தோடனே திரும்ப யோசிச்சு வேகமாக ஓடி வந்து தண்ணிக்குள்ளார குதிச்சிச்சு. தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி போய் அந்த மணலில் அப்படியே பரண்டுச்சான். படுத்து புரண்டு புரண்டு புரண்டுட்டு திரும்ப வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிச்சான். திரும்ப போய் மணலில் புரண்டுச்சான். திரும்ப வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சான். இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வானரம்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சிரிப்பு, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அணில், தண்ணிக்குள்ளே குதிக்குது மணலில் போய் பரலுது, தண்ணிக்குள்ளே குதிக்குது மணலில் போய் பரலுது, இது என்ன லூஸா அப்படின்னு நினச்சி இந்த வானரம்லாம் வந்து அந்த அணிலை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு வம்பளுத்துட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அதே அவன் யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு என்ன, நான் இதை தான் செய்வேன்னு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போவோம் மணலில் பரளவும் தண்ணிக்குள்ளே போவோம் இப்படியே செஞ்சுட்டு இருந்துச்சான். அந்த வானரெல்லாம் கல் தூக்கிக்கிட்டு வர்றப்ப இது இடையில இடையில போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு டிஸ்டர்ப், அவங்களோட வேலைக்கு இந்த அணில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சான். உடனே அந்த வானரம்லாம் கோபப்பட்டு அணிலை தூக்கி எரிஞ்சிட்டாங்களாம். தூக்கி இப்படி எரிய போகிறப்ப அந்த அணில் கீழே விழ போகிற நேரத்தில் நம்ம ராமாகாடு போய் டக்குன்னு அந்த அணிலை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அணிலே என்னை மன்னிச்சுக்க, என்னோட படை வீரர்கள் வந்து இந்த செயலை செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் ஒரு அணிலுக்கிட்ட போய் காடு. அப்போ யார் எந்த தவறு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் ராமாகாடு என்ன பண்ணார், அந்த வானரத்தெல்லாம் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுனீங்க, நீங்கள் செஞ்சது வந்து தவறான செயல், நீங்கள் வந்து உங்களோட பலத்துக்கு தகுந்த மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்து போடுறீங்க, ஆனால் மற்ற ஜீவராசிகள் எல்லாருமே பாருங்கள் அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த மண் கல் இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் போட்டு உங்களோட பாலத்தை ஸ்ட்ராங்காக ஆக்குனதே இந்த மற்ற ஜீவராசிகள் தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், எந்த ஜீவராசிகளையும் நம்ம வந்து கேவலமாகவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லி ராமாகாடு வந்து தன்னோட படை வீரர்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அணில்கிட்ட திரும்பவும் சாரி கேட்குறாரு. ஸோ என்னோடய வீரர்கள் வந்து செஞ்ச தவறுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த அணிலை தூக்கி வச்சு கையில் அப்படியே வருடி கொடுத்தாராம். ஸோ தடவி கொடுப்போம், ஸோ நம்மளெல்லாம் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மம்மி எனக்கு தலையை சொரிஞ்சு விடுங்க, தலையில் தடவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்ய சொல்வீங்களே, ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஆனால் அதே மாதிரி இந்த அணிலுக்கு வந்து பாசத்தோட ராமாகாடு என்ன பண்ணார்னா தடவி அதோட முதுகில் தடவி கொடுத்தாராம். ஸோ அந்த அவரோட விரல் பட்டு அந்த அணிலோட முதுகில் மூன்று கோடுகள் வந்துச்சான். ஸோ அந்த மூன்று கோடுகள் வந்ததுக்கு ரீசன் வந்து ராமாகாடு அதோட உடம்பில் வருடி கொடுத்ததுனால அதோட அணிலோட உடம்பில் அந்த மூன்று கோடுகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ராமாகாடுக்கு உதவி செஞ்சது எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் ஆனால் அணில் செய்த சின்ன உதவி பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி மாதிரி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சது இந்த அணில் தான். ஸோ நம்ம எந்த ஒரு ஜீவராசியையும் ராமாகாடு சொன்ன மாதிரி துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்க மனசு நோகும்படியாக பேசக்கூடாது. இதிலிருந்து நமக்கும் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட கருத்து, மாறல் அப்படின்னு சொல்லுவோம். மம்மி
மற்றவங்களை யாருக்குமே வந்து ஹெல்ப் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஹெல்ப்பும் செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லவங்களாகவும் நம்ம நடந்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சாதாரண அணில் அப்படிங்காம அணில் அப்படின்னு ஒரு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பேரும் புகழோடு இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி நம்மளோட பேரை வந்து நிலைநாட்ட அளவுக்கு உயர்த்தி தரும். சரி, நெக்ஸ்ட்டு பணம். பணம் பணம். ஸோ பணம் அப்படின்னாவே மணி அப்படின்றது தெரியும். நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம காந்திஜியோட ஃபோட்டோ தான் இருக்கும். பணம் பணம். நெக்ஸ்ட்டு மனம். மனம் அப்படின்னா இந்த இடத்துல மூன்று சுழி நா வந்திருக்கு. இதே இரண்டு சுழி நா மணம் அப்படின்னு வந்திருந்துச்சு அப்படின்னா, இது வந்து மூன்று சுழினா வந்ததுனால இது வாசனை, நல்ல குட் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வாசனையை தரக்கூடியதை தான் மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூன்று சுழி நா. ஸோ மலர்கள் அனைத்திற்கும் பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் இருக்கும். ஸோ ஒரு சில மலர்கள் வந்து நறுமணம் அற்றதாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், போகன் விழா. ஸோ காகிதப்பூ சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வாசனையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மற்ற மலர்களுக்கெல்லாம் வாசனை இருக்கும். ஸோ குட் ஸ்மெல்ல தான் மனம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இரண்டு சுழி நான் வந்திருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உள்ளம், அகம் எப்பயுமே வந்து அகம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த அணில் எப்படி வந்து ராமாகாடுக்கு நம்ம மனசு தூய்மையோடு நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் என்னால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன தூய்மையோடு வண்டு. அடுத்தது துணி. துணி 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 அப்படின்னா ட்ரெஸ்ஸை குறித்து சொல்லக்கூடியது தான். அது நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை தைக்கிறதுக்கு துணியாக கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதையும் நம்ம துணின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குணம். குணம் குணம். ஸோ குணம் அப்படிங்கிறது நம்மளோட பண்பு. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தான் நமக்கு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போ விலங்குகள்னு எடுத்துக்கிட்டால் இப்போ மாடு முட்டும் அப்படின்னு சொல்லியிருப்போம், சிங்கம் உருமும், இதுவும் வந்து அதோட பண்பு தான். சிங்கம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லக்கூடுவோம். காகம் கரையும் கத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கருப்பு நிறத்தில் இருக்குது, அது எல்லா உணவையும் உண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் இரக்கம், அடுத்தவங்களுக்கு மேர்சி. மேர்சி அப்படின்னா இரக்கம். மேர்சினா என்னது, இரக்கம். ஸோ இரக்கம் அப்படின்னு சொன்னோனையுமே ஒருத்தர் எல்லாருக்குமே ஞாபகம் வருவாங்க, யார், வெரி குட். ஸோ அன்னை தெரசா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஸோ கஷ்டமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, தொழு நோயாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள பார்த்திங்கன்னா கை கால் இதெல்லாம் வந்து ஊண்டாக இருக்கும், புண்ணாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து அருவறுப்பு படாமல் சகிப்புத்தன்மையோடு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணவங்க தான் இந்த மதர் தெரேசா. ஸோ குணம் அப்படிங்கிறப்ப பீஸ்ஃபுல், மேர்சி அப்படின்னு சொன்னாவே இரக்கம். விதத்தில் தான் இருக்குது. அடுத்தது கொடூரம், கோபம். ஸோ நம்ம வந்து நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஜிகேயில் பார்ப்பீங்க, படிப்பீங்க. ஸோ மூட்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ நம்மக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளோட பண்புகள். கோபம், அழுக, இது எல்லாமே அது குணம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, அது அவனோட குணம்னு கூட சொல்லலாம். என்னடா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க, என்னடா எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க, என்னடா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து குணம், பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா துறவி முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவர் நடந்து போய்கிட்டே இருந்தாராம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேள், ஸ்கார்பியன் இருக்கு இல்லையா தேள், ஸோ அது வந்து பொந்துக்குள்ளே மாட்டிக்கிச்சான். ஸோ அதால் வெளியில் வர முடியலை. இதை பார்த்துட்டு பார்த்த துறவி என்ன பண்ணிட்டாரு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி
அந்த தேலை வந்து வெளியில் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்க போனாராம். ஸோ அதை எடுத்த அதை மேலே கை வச்சு எடுக்க போகிற நேரத்தில் தேல் என்ன பண்ணும், கொட்டும், கடிக்கும், கொட்டிடும். அதோட வாலில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து நம்ம மேலே கக்கும், அதனால் அதை கொட்டும். ஸோ அது வந்து கொட்டிருச்சு. திரும்பவும் அவர் என்ன பண்ணிட்டார், திரும்பவும் அதை கையை விட்டு மேலே, ஐயோ கொட்டிருச்சே அப்படின்னு அதை விட்டுறாமல் திரும்பவும் அதை மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. திரும்பவும் கொட்டுது, திரும்பவும் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அதை எடுக்கிறாரு. அவர் கூட இருந்த ஒரு சீடன் கேட்குறான், ஐயா அதுதான் உங்களை கொட்டுது, உங்களுக்கு விஷம் ஏறிக்கிட்டு இருக்குதே, நீங்கள் அதை விட்டுற வேண்டிதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் ட்ரை பண்ணி மேலே ஏற்றி விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த தேல் வந்து வேகமாக போயிடுச்சு. அப்போ தான் முனிவர் சொல்கிறாரு, கொட்டுவது அந்த தேல் அதை கொட்டுவது அதோட இயல்பு, ஆனால் நம்ம மனிதர்களுக்கு இரக்கம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதனால் அதை நான் எடுத்து விடுறேன், இல்லை அது கொட்டிருச்சே அப்படின்னு சொல்லி நான் அதை அடிச்சிட்டாவோ இல்லை விட்டுட்டு போயிட்டாவோ அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான் கொட்டுவது தேலின் குணம், அன்பு காட்டுவது மனிதர்களின் குணம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ குணம் அப்படிங்கிறது என்னது, ஸோ அன்பு, இரக்கம், நம்ம கூட இருக்கக்கூடிய பண்புகளை தான் குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த 6A6 தான், ரொம்ப 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 ஈஸியானது தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ பாருங்கள், அணில், அ நீ இல், அணில், அ நீ இல், அணில். ஸோ எழுதுகிறப்ப கரெக்டாக வந்து அந்த எழுத்துக்களோட வடிவத்தோடு அழகாக எழுதணும். இது உங்களுக்கு நிரப்புக, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு டிவேர்ட்ஸில் வரும். கண்டிப்பாக இது நீயாக தான் எழுதணும். நான் வரிசை சொற்களை எழுதுக அப்படின்னு சொன்னால் இந்த 6 சொற்களையும் நீயாக பார்க்காம எழுதணும். ஸோ அதனால் வீட்டில் எழுதி எழுதி பார்த்து பழகுங்க. அ நீ இல், அணில், அ நீ இல், அணில். நெக்ஸ்ட்டு பணம், ப ந இம், பணம், ப ந இம், பணம், ப ந இம், பணம். முன்னாடி பணத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இருக்கும்ப்பா. முன்னாடி பார்த்தீங்கன்னா RS அப்படின்னு சொல்லி எழுதி, ஸோ 10 ருபீஸ்னால் 10 ருபீஸ், ₹10 அப்படின்னா அப்படி ₹10 போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பாருங்கள், பணம் நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இப்படி 2 லைன் போட்டிருப்பாங்க. ஈக்குவல் சிம்பிள் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு அதுலேருந்து டச் பண்ணி இப்படி போட்டிருப்பாங்க. இது போட்டு 10 ருபீஸ்னால் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த சிம்பிளில், இந்த சிம்பிளில் ருபீஸுக்கு இருக்கக்கூடிய சிம்பிளில் யார் வந்து குறியீடை கொடுத்தா அப்படின்னா, மிஸ்டர் உதயகுமார். நம்மளோட ருபீஸ் சிம்பிளை உருவாக்குனது மிஸ்டர் உதயகுமார். இப்போ இருக்கக்கூடிய ருபீஸில், நோட்டில் இருக்கக்கூடிய இந்த ருபீஸ் சிம்பிளை உருவாக்குனவர் மிஸ்டர் உதயகுமார் அவர்கள். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு ப ந இம், பணம், ப ந இம், பணம். மனம், ம ந இம், மனம், ம ந இம், மனம். ஸோ திரும்ப திரும்ப நம்ம ரீட் பண்ணுறது காரணம் நீங்கள் வாசிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாசிக்கிறப்ப வாசிச்சிருவீங்க, எழுத்து கை வச்சு சொல்கிறப்ப எதுக்கு எந்த எழுத்து அப்படின்னு தெரியாமல் நின்றுட்டுருப்பீங்க. சம்மா ந இம், எப்போ வந்து தமிழ் வார்த்தைகளை வாசித்தாலும் கரெக்டாக அந்த எழுத்துக்கு நேராக கை வச்சு விரல் வச்சு சொன்னாதான் அந்த எழுத்துக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் போய் சாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டே மனம் மானாயம், மனம் மானாயம், மனம் குணாயம், குணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே எழுத்துக்களை கை வச்சு சொன்னால் தான் உனக்கு மனப்பாடமாக இருக்கும், உனக்கு வந்து எழுதுகிறப்ப அந்த எழுத்துக்கள் ஞாபகத்துக்கு வரும். ம ந இம், மனம், ம ந இம், மனம். நெக்ஸ்ட்டு வண்டு, வா இன் டு, வண்டு, வா இன் டு, வண்டு.
வண்டு, கருவண்டு, பொன்வண்டு அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்குப்பா. நீங்கள் காமனாக வண்டுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது துணி, துணி, தூ நீ, துணி, தூ நீ, துணி, தூ நீ, துணி. இந்த தூ போடுறப்ப கஷ்டப்படக்கூடாது. ஏற்கனவே எழுத்துக்களில் நம்ம சொல்லியிருக்கோம், தா மாதிரி கொண்டுட்டு வந்து அதை பாதியில் மடக்கி எழுதக்கூடியது தான் தூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். தூ, துணி. நெக்ஸ்ட்டு குணம், கு ந இம், குணம். இந்த குணம் எழுதுகிறப்பையும் கூ வந்து கா மாதிரி போட்டு அப்படியே தாவுக்கு கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்து மேலே இழுத்து விட்டால் அது கு, குணம். கு ந இம், குணம். கு ந இம், குணம். கு ந இம், குணம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம படித்தது ஆறே ஆறு வார்த்தைகள் தான். இந்த ஆறு வார்த்தைகளும் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டனான வார்த்தைகள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வார்த்தைகளும் கூட. அணில், அ நீ இல், அணில். ப ந இம், பணம். ப ந இம், பணம். ம ந இம், மனம். ம ந இம், மனம். அடுத்தது வ இண்டு, வண்டு. வ இண்டு, வண்டு. துணி, தூ நீ, துணி. கு ந இம், குணம். நமக்கு காவரிசை சொற்களும் ஈஸி. காவரிசை சொற்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. காவரிசை சொற்களும் எக்ஸாமுக்கு வரும். ஃபஸ்ட் டைம்லேயே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சேன்னு யாரும் விட்டுறாத. காவரிசை சொற்களை ஒரு கிளான்ஸ் மிஸ்ஸு ரீகால் பண்ணுறேன். க நாகம் அப்படிங்கிறது க்ரோ. நெக்ஸ்ட்டு கிளி, கிளி. ஸோ நம்ம நிறங்கள் படிக்கிறப்பையும் பார்த்தோம், காகம் கருப்பு நிறம், கிளி பச்சை நிறம். ஓகே. கீரி, கீரி, கீரி. கு ட இம், குடம். கு ட இம், குடம். கோ இக்கு, கொக்கு. கொக்கு வெள்ளை நிறம். சரி, அடுத்தது ஞாவரிசை சொற்கள். ச இங்கு, சங்கு. ப இங்கு, பங்கு. நு இங்கு, நுங்கு. நெக்ஸ்ட்டு வ இங்கி, வங்கி. த இங்க இம், தங்கம். க இங்கை, கங்கை. க இங்கை, கங்கை. நெக்ஸ்ட்டு சாவரிசை சொற்கள். ஊசி, ஊசி. சி இங்க இம், சிங்கம். சீப்பு, சீப்பு. சு இக்கு, சுக்கு. சாத இம், சாதம். சேவ இல், சேவல். மார்னிங் வந்தோடனே ஃபஸ்ட்டே நம்ம ஞாபரிசை சொற்களை ரீட் பண்ணிட்டோம். இஞ்சி, இஞ்சி. க இஞ்சி, கஞ்சி. ஊ இஞ்சாயில், ஊஞ்சல். ம இஞ்சாயில், மஞ்சள். ஞானயம், ஞானம். ஞாயிறு, ஞாயிறு. அடுத்தது நெக்ஸ்ட்டு டாவரிசை சொற்கள். படகு, படகு. பாடி, படி. மாடி, மடி. கூடு, பார்த்தது. நாவரிசை சொற்கள், நாவரிசை சொற்களும் ஆறே ஆறு தான் பார்த்தோம். ப ந இம், பணம். ம ந இம், மனம். கு ந இம், குணம். அ நீ இல், அணில். தூ நீ, துணி. வ இண்டு, வண்டு. ஸோ இந்த எழுத்துக்களை சாரிப்பா சொற்களை எழுதி பார்த்து படிங்க. ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, எழுத்துக்கள் வடிவமும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டிங்கன்னா நிறைய சொற்கள் படிக்கும் மாதிரி இருக்கும். சரியான விடை, பொருத்துக, கேள்வி பதில், இது எல்லாமே நீங்களாகவே எழுதணும். ஸோ அதே மாதிரி நீங்களாகவே மெமரி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போர்ஷன் ஹெவியாக இருக்கும். இப்போயிலேருந்தே ட்ரெயின் அப் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து படிக்க சோம்பேறிப்படாமல் கண்டிப்பாக படிச்சிருங்க.
ஓகே. ஸோ ஓரல் காம்படிஷனுக்கும் நேம் கொடுத்துருங்க, சீக்கிரம் வீடியோ அனுப்பிச்சிருங்க. மிஸ்ஸு ரிப்பீட்டடாக கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் மிஸ்ஸு. ஸோ உங்களுக்காக தான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் காம்படிஷனில் வின் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா படிங்க, எழுதி பார்த்து படிங்க. ஸோ தேங்க்யூ, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.